இந்த வருஷம் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு யாராவது ஏதாவது ஐடியா வச்சுருந்தா இப்போயே முன்னாடியே சொல்லி தொலைச்சிருங்க. அப்புறமா எல்லாம் முடிவு எடுத்ததுக்கப்புறம் அது சொட்டை இது நொட்டை அப்படின்னு வந்து தகராறு பண்ணக்கூடாது. நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் சார், இந்த டிபார்ட்மெண்ட்டில் கூடுதலோ குறைச்சலோ நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒருத்தர் தான் எடுத்து பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு சரிதான் சார். சாரி வழக்கம் போல தான். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம பசங்களை வச்சே பண்ணிடுறோம். ப்ரேயர் சாங்கு, குத்துவிளக்கு, ரெசிடென்சியல் அட்ரஸ், இன்னகர் அட்ரஸ், சீஃப் கெஸ்ட் அட்ரஸ், அப்புறமா கல்ச்சுரல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட்டு காரம். சூப்பர்ப்பா, இதாப்பா கரெக்டு. வேற என்னப்பா, ஈவெண்ட் பேஜ்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், எல்லாரும் கிளாஸுக்கு கிளம்புங்க. போங்க போங்க, எந்திரிச்சு கிளாஸுக்கு போங்க. நீங்களா பேசி முடிச்சுட்டா எப்படி? உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆமா, அவங்களாம் கூப்பிட வேண்டாமா? சார் இன்னும் யாரை சார் கூப்பிடணும் இருக்கீங்க? வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. முதல்ல ஐடி கார்டை போடுங்கடா. கவுன்சில போட்டால் மட்டும் நெக்ஸ்ட்டாக மார்க்கை கொடுக்க போறீங்க. பேசினதெல்லாம் கேட்டிங்களே, சரிதானே? என்ன சரிதானே? 150 ரூபாய் வசூல் பண்ணிட்டு 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு 50 ரூபாய் ஆட்டோ போலான்னு பாக்குறீங்க? ஏன் சார் கோவப்படுறீங்க? அவனை தப்பாவ சொல்லிட்டான். 15 வருஷமா இதுதானே சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ சுமாரப்பா, நிறுத்து நிறுத்துங்கடா. சார் முடிவா என்ன வேணும்னு கேளுங்க சார். முடிவா என்ன சார் சொல்றது? நம்ம டிபார்ட்மெண்ட்டை விட சின்ன டிபார்ட்மெண்ட், பக்கத்து டிபார்ட்மெண்ட், அவங்க ஃபங்க்ஷனில் பிரியாணி போடல. ஏன், இந்த பக்கத்து காலேஜ் காம்படிஷன் போயிருந்தப்ப அங்கே சாப்பிட்ட பிரியாணி பற்றி இந்த கிளாஸே ஒரு வாரம் பேசிட்டு இருந்துச்சுல. ஒரு பிரியாணி சாப்பிட காலேஜ் காலேஜா ஈவெண்ட் ஈவெண்டா சார் போவாங்க. இந்த வாட்டி பிரியாணி போடலன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிற தவிர வர வழி தெரில சார். மாப்பிள பின்ன என்னடா இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக ஸ்டூடெண்ட் வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு பிரியாணி கூட போடலனா அப்புறம் என்ன? இது எங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்சல்ட் சார். நாங்கள் என்ன பிரியாணியில் பீஸ் வேணும்னு கேட்குறோம். இதெல்லாம் உங்களுக்காக தானே? இதோ இந்த சீனியருக்காக, இதோ இந்த ஜூனியர் பையனுக்காக, வருங்கால ஸ்டூடெண்ட்ஸுக்காக சார். வாய்ப்பில்லை ராஜா.